الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ஒரு சகோதரருடைய கேள்வி என்னவென்றால், நான் வழமையாக ஜகாத் கொடுத்து வருகிறேன், எனக்கு வர வேண்டிய ஒரு பெருந்தொகை ஒன்று கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் அந்த தொகைக்கு நான் ஜகாத் கொடுக்க வேண்டுமா அல்லது வந்ததன் பின் கொடுக்க வேண்டுமா என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜகாத்தை நாங்கள் கணக்கு பார்க்கிற போது நமது பணத்திற்காக நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் கடனாக கொடுக்கப்பட்ட பணத்தொகை அவைகளுக்கு எங்களிடம் பெறக்கூடிய காசாக நாங்கள் உறுதி கொண்ட ஒரு பணமாகவும் இருக்கும், அல்லது கொடுத்தது கிடைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய பணமாக நாங்கள் உறுதி கொள்ள முடியாத நிலை, சில நேரம் ஏமாற்றப்படலாம் என்ற நிலையும் இருக்கும். எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறார்கள், வியாபார அடிப்படையில் பல லட்சங்களை அவர்கள் கொடுப்பார்கள், வாங்கி சென்ற வியாபாரி ஏமாற்றி போட்டுருவான். இவருக்குரிய சொத்து தான், ஆனால் அது இன்னொருவரிடம் இருக்கிறது, கடனாக இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அவர் எவ்வாறு அந்த ஜகாத்தை கொடுப்பார்? அவரிடம் இருக்கிறதோடு அவர் எதையெல்லாம் தன்னுடைய நண்பரிடம் கொடுத்து தனது பணமாக அவர் எதிர்பார்த்திருக்கிறாரோ, அது கிடைக்கக்கூடியதாக நம்பியிருக்கிறாரோ, அவைகள் அவருடைய சொத்து தான். அவர் டெம்பரரியாக கொடுத்திருக்கிறார், அவைகளையும் சேர்த்து பார்த்து அவர் கொடுத்து கொள்வார். ஏனென்றால் அது அவருடைய உரிமை, அவருக்கு வாக்களிக்கப்பட்டது, அவர் நம்பகமான ஆட்களை கொடுத்திருக்கிறார். எனவே பேங்கிருக்கிறது, பேங்கில் ஒருவர் காசை போகிறார், நம்பிக்கை அடிப்படையில் அவர் ஜகாத்து கொடுக்கிறார். காசு இருக்கிறது எங்கே? பேங்கிலே. அது நாம் கேட்கிற போது கிடைச்சி விடும், எனவே அதற்கு நாம் ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுக்கும். பேங்கில் இருக்கிறது இன்னொருடைய கையில் இருக்கிறது என்று நாங்கள் அதை எனது பணம் இல்லை என்று நாங்கள் சொல்வதில்லை. நமது பணம் நமது உரிமை, சேஃப்டியாக இருக்கிறது. அது மாதிரி நம்பகமானவரிடம் உள்ளது நமது பணம், அதற்கு நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அதற்கு இன்னொன்று இருக்கிறது, அது கிடைக்கும் வரை நமக்கு வந்து சேரும் என்பது தெரியாது, ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படக்கூடிய நிலையிலே சிலர் செக்கை ரிட்டர்ன் ஆக்கிவிட்டுருவார்கள். பல லட்சம் ரிட்டர்ன் ஆனால் திருப்பி அவர்கள் போடுவார்கள் என்றதும் நம்பகமில்லை வியாபாரிகள். அப்படியான முறையில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பல லட்சங்களை லொஸ்டாக அவர்கள் லொஸ்ட் என்ற நிலையிலே போகின்ற நிலை ஏற்படுகிறது. எனவேதான் இவ்வாறான தொகை அவர்களுடைய கைக்கு கிடைத்ததற்கு பின் அது அவர்களுடைய உரிமைதான், அவர்களுடைய சொந்தமானதான், ஆனால் அவர்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்ற சந்தேகம் இருப்பதால் அந்த சந்தேகமானது அவர்களுக்கு உறுதியாகும் எப்போதென்றால் கையில் கிடைத்ததன் பின்னர் தான். செக்கை ரிட்டர்ன் பண்ணினவர் அவர் காசையும் போடாமல் இருக்கலாம். எனவே அவ்வாறான தொகையில் கிடைத்ததன் பின்னர் அவைகளுக்கு மொத்தமாக அவர் தனியாக ஜகாத்தை அவர் என்ன செய்து கொள்ளலாம், கொடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் அது அவருடைய உரிமையில் உள்ளதான நிலையில் இல்லை, அது விடுபடக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கிறது. கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். கிடைத்தால் அவருடையது, கிடைக்காவிட்டால் அது இழந்து போனதாக ஆகிவிடும். அல்லாஹ் நமது சொத்துக்கு ஜகாத் கொடுக்க செல்கிறான். இப்போது அதை நமது சொத்தாக நாம் முடிவெடுக்க முடியாத வகையில் அந்த கடன் இருப்பதால் நாங்கள் அந்த பணத்தை வந்து கிடைத்ததும் அல்ஹம்துலில்லாஹ் காசு கிடைத்தது என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாங்கள் ஜகாத்தை கொடுத்தால் போதுமானது. அல்லாஹு அஅலம். வஆக்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.